வேலூரில் மறை இடைப்பதில் ஏற்பட்ட தீ விபத்து முப்பது லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட சாய்நாதபுரம் புதுத்தெரு பகுதியில் பாபு மற்றும் அவரது மகன் சுரேஷ் ஆகியோருக்கு சொந்தமான மரம் இடைப்பகம் வைத்து நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மரங்கள் மற்றும் மரம் மறுக்கும் இயந்திரம் எரிந்து சாம்பலானதோடு அருகில் உள்ள கடைகள் சேதமடைந்துள்ளது தகவல் அறிந்து விரைந்து சென்ற வேலூர் காட்பாடி தீயணைப்பு துறையினர் மூன்று வாகனம் மூலம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து பாகாயம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் மரங்கள் மரம் மறுக்கும் இயந்திரம் உட்பட சுமார் முப்பது லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயினால் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது